உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். உமன்னால் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாகவும் மார்க்கெட்டும் பண்ண முடியும். நம்மகிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உமனோட ரேஷியோ அதிகம். ஸோ நம்ம கோல் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் விற்கிறது இல்லை, ஒரு பிஸ்னஸ் பீப்புளை வந்து உருவாக்குறது. மினிமம் 200-300% வந்து மார்ஜின் இருக்கும். நம்மகிட்ட வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்கன்னா 300 ரூபாய் எம்ஆர்பி போடலாம். ஒரு 1500 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மாதம் வந்து 30,000 நம்மகிட்ட பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி முதல் மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பில்லிங்கே வந்து 4.5 லாக்ஸ் ஆச்சு. 4.5 லாக்ஸ் என்னோட பில்லிங். ஸோ அவங்க பில்லிங் 11.5 லாக்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பியர்ஸ் மாதிரி சோப் வந்து பண்ணுற அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆன சோப்பு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. க்ரீம், ஜெல்லு, லோஷன், சீரம், ஷாம்பு, அது இல்லாம கார் வாஷ், பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, பெர்ஃபியூம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் கூட சொல்லலாம். என்கிட்ட ஒரு 100 பீஸ் வாங்குறீங்க, சேல் பண்றோம், 2 வருஷம் கூடி 33 பீஸ் வித்துதுன்னா லாஸ் இல்லை. பிசினஸ் பண்ணனும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் மினிமம் படி பண்ணனும் ப்ரோ? டெக்னிக்கலி என்னன்னா ஒரு 20-25,000 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல யூனிக்கான வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிட்டாரா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஃபேக்டரி எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு நசியனூர் அந்த இடத்துல அங்க லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் வந்து நான் வழக்கம் போல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம நிறைய ஃபேக்டரி வீடியோலாம் பண்ணிருப்போம். பட் இந்த ஃபேக்டரி என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பிசினஸ்னா கண்டிப்பாக தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் சோப் எடுத்துக்கோங்க, அதுவும் அவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஃபேஸ் வாஷ், பாடி கேர், அந்த மாதிரி ஸ்கின் கேர், அந்த மாதிரி வீட் ஒரு பாடிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களோட பிராண்ட் வேணும்னா அதுலேயே உங்களோட பிராண்டு போட்டு அவங்க ஓனாக பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே நின்றுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நின்றுருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரதர் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்கள் பேர், நம்மளோட ஃபேக்ட்ரி பற்றி சொல்லிடுறீங்களா? ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ். ஓகே. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகும்? நம்ம கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டாரா என்டர்பிரைசஸ். ஓகே. ஈரோடில் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். நசினோர் ஈரோடில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து பண்ணுற விஷயங்கள் என்னன்னா ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம பண்ணுறது என்ன விஷயம்னா தேர்ட் பார்ட்டி பிராண்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். தேர்ட் பார்ட்டி பிராண்டுக்கு. ஸோ நம்ம வந்து ஓஎம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் பிராண்ட் நேமில் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் மார்க்கெட்டில் நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டு என் சொல்யூஷன் கொடுக்குறோம். என் டு என் என் டு என் ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப், ஸ்டிக்கரு, உள்ள இருக்கிற ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஜென்ரலி எல்லாமே ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடணும், ஸ்டிக்கர் கொடுத்துடணும். நம்ம வந்து அந்த டிசைன் இங்கேயே பண்ணித்தரோம், ஸ்டிக்கர் இங்கேயே பண்ணிடுறோம், டியூப் இங்கேயே கொடுத்துட்றோம், ப்ராடக்ட்டும் பண்ணி தந்துடுறோம். இதுக்கு மேலே பாக்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸும் பண்ணி தந்துடுறோம், பண்ணி கொடுத்துறோம். அது போக இது எல்லாம் சேர்த்து ஒரு ஷிப்பர் பாக்ஸில் போடுவாங்க, அதுவும் பிராண்டடாக பண்ணி தந்துடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஆ நேம்ஸோட இருக்கும் பாருங்க. ஓகே. ஸோ பிராண்ட் நேம் மட்டும் நம்ம நேம் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாமே நாங்களே பார்த்துக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ மார்க்கெட்டில் டாப் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம். நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வாங்குறனால என்ன பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுங்க. ப்ரோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அபவுட் 300-400% க்ரோத் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு வேவ்ல நம்ம ரைடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து முன்னாடி வந்துட முடியும். ஸோ சேச்சுரேட்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் மூவ் பண்ணுறத விட பூமிங்காக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம போனோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பில் இருந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ், அது மட்டும் இல்லாமல்
டிட்டர்ஜென்ஸ் அந்த மாதிரி வீட்டில் டே டு டே லைஃப்ல எல்லாமே நம்ம யூஸ் பண்றது இந்த ஐட்டம்ஸ் தான். கரெக்ட். ஸோ இதை நம்ம வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொண்டு போகலாம். ஓகே, கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதில் சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம முந்தித்த ஜென்ரேஷன் அப்பா அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, தலைக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் அடிஷனல் ஆட் ஆயிருக்கும், ஃபேஸ் வாஷ் ஆட் ஆயிருக்கும், ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெஷாலிட்டி ஆயில்ஸ் வந்துருக்கும். இதை போட்டு காய்ச்சினது அதை காய்ச்சினது அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து பர்சனல் கேர் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகும். ஸோ அந்த ஃபீல்ட் வந்து க்ரோயிங் ஃபீல்டு. கனெக்ட் ஆகும். இதுதான் விஷயம், இதுதான் விஷயம் பேச முடியும். நம்ம இப்ப நான் இத்தனை மேனுஃபேக்சர் பண்றேன், சோப்பு ஷாம்பு தாண்டி யூஸ் பண்றது இல்ல, ஏன்னா நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீனே அவ்வளவுதான். பட் அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் தெரியும். சோ அவங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும் இண்டஸ்ட்ரி. எங்கேயுமே அலைய தேவையில்லை, ஒன் ஸ்டாப் வராங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் முடிச்சுட்டு போயிடலாம். சரி, ஓகே. நான் வந்த உடனே பார்த்தேன், ஏன்னா இங்க ஃபேக்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உமன்ஸ் தான் அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல இருந்தே தெரியும் உமன்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பிசினஸ் பண்ணணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் படி பண்ணணும் ப்ரோ? டெக்னிக்கலி என்னன்னா ஒரு 20-25,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 20-25,000 இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் என்னன்னா ஒரு ஒரு நீட்டா டீசென்ட்டா ஒரு ஒரு நல்ல ஒரு சைசபிள் நம்பர் அப்படின்னா ஒரு 1.5 lakhs இருந்ததுன்னா 1.5 lakhs பண்ணலாம். ஓகே பிரதர், ஓகே. ஓகே பிரதர், இப்போ நான் ஒரு உமன் ரிலேட்டடா இருந்து வரேன். ஒரு உமன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, பிகினரா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைன்னா உங்க பிராண்டை வாங்குறாங்க, பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 25K இன்வெஸ்ட் பண்ண போதுன்னு சொன்னீங்க. வாங்கிட்டு அது எப்படி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்தணும்? ஏன்னா அவங்க டாப் பிராண்ட் இருக்கும்போது இந்த பிராண்ட் உங்க பிராண்டை ஏன் அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி கொண்டு ரீச் பண்ணணும் கஸ்டமர்ஸ்? ப்ரோ இதுல என்னன்னா நம்ம பண்ணி தரது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம்ல தான் பண்ணி தரோம். அவங்களோட பிராண்ட் நேம். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் அவங்களோட பிராண்ட் நேம்ல. ஸோ ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது உருவாகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஃபினிஷிங் அப்ரோச் இருக்கும்போது தான் அது ஒரு பிராண்டா உருவாகும். அண்ட் ஒரு எண்ட் கன்சியூமர் வாங்குறதும் பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் வாங்குவாங்க. ஸோ பேக்கேஜிங் எப்படி இருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்கு, டேம்பர் ப்ரூஃபா இருக்கு அப்படிங்கறதான். ஸோ இந்த விஷயம் என்னன்னா என்னோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டா ஒரு பிராண்டுக்கு வந்து அப்படியே அப்ளை ஆகி வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு வர ப்ராப்ளம்ஸ் வந்து இமீடியட்டா ஓவர் கம் பண்ணிக்கலாம். அண்ட் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா, ஸோ இங்க மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப் வச்சிருக்கோம். அவங்க நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணி தரதுக்காகட்டும், அமேசான்ல லிஸ்ட் பண்ணி தரதுக்காகட்டும், அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் கொலாபரேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனியா ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைம் கோல் என்ன அப்படின்னா கமிஷனுக்கு தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் செல் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு ரெவென்யூ. கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து இன் ரிட்டர்ன் உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா வந்தாதான் எனக்கு ரெவென்யூ. ஸோ இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகும். ஸோ ப்ராடக்ட் கொடுத்து அதோட முடிஞ்சது, நீங்க யாரோ நான் யாரோ அப்படிங்கிறது கிடையாது, அந்த மாதிரி இல்ல, கண்டினியூஸா இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மேனுஃபேக்சரிங்க்கு நமக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நம்ம கோல் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் விற்கிறது இல்ல, ஒரு பிசினஸ் பீப்புளை வந்து உருவாக்குறது. கண்டிப்பா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து டாமினேட்டட் பை மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கம்பெனிஸ் தான். நிறைய வந்துருச்சு. ஆமா. ஸோ இதனோட ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா சொல்லலாம், இது வெஸ்டர்ன் கம்பெனி, இது வெஸ்டர்ன் கம்பெனி, பட் ஆல்டர்னேட் வந்து கிடையாது. ஓகே. எதுக்குமே ஆல்டர்னேட் இல்ல. ஸோ அந்த ஆல்டர்னேட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்கி தரோம். ஓகே. ஸோ இதுதான் கோர் கோல். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஷாப் ஓபன் பண்ணணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது. நம்ம வீட்லயே வந்துட்டு ஆன்லைன்ல பண்ணலாம். Facebook அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் நம்மட்ட பண்ணிக்கலாம். ரொம்ப வைடா பண்றாங்க ப்ரோ. அதாவது பார்லர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து கிட் மாதிரி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தந்துடுறோம். ஸோ இப்போ பார்லர்ல ஆல்ரெடி வந்து லிங்க் இருக்கும், மேக்கப் இதுல எல்லாம் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது அவங்களோட ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபார்
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணி தந்திருக்கோம். நர்சஸ்க்கெல்லாம் நாள் ஃபுல்லாக நின்றுட்டே வந்து குதிகால் வலிக்குமா நைட்டு? கண்டிப்பாக ஆமாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் பண்ணி கொடுத்தோம். அவங்க க்ரீம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ மொத்தமாக மூணே ப்ராடக்ட் தான். ஓகே. பட் அது என்னென்னா நர்ஸுக்குன்னே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணது. ஓகே. யூனிக்கான யூனிக்கான ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்லேயே கிடைக்காது. அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். ஸோ அது இருக்கும்போது பர்ச்சேஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும், ரிப்பீட் பர்ச்சேஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே பிரதர். இன்னொரு பிராண்டுக்கும் பண்ணியிருக்கோம், கோல் மைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஷூ போடும்போது ஸ்வெட் ஆகி உள்ளே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். கண்டிப்பாக. ஆமாம். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு க்ரீம் பண்ணி கொடுத்துருக்கோம். செம பிரதர். ஓகே. 3000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, ரொம்ப இன்னோவேட்டிவ் பண்ணிருக்கீங்களே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி. ஓகே. ஸோ என்னென்ன எங்கே காண்டாக்ட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளால அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துடலாம். மெயினான விஷயம் உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் ஒர்க் அட்மாஸ்பியர், அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு ஃபவுண்ட்ரியில் இருக்கீங்கன்னா அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தராங்க. நீங்கள் கார்மெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி தந்துட்டுருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே ப்ரோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே கண்டிப்பாக ப்ராஃபிட்டை எதிர்பார்ப்பாங்க, லாஸ் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. லாஸ் வராமல் இருக்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிடுங்க, ஏன்னா லாஸ் வந்துச்சுன்னா ரொம்ப அடி வாங்குவாங்க. ஸோ அது வந்து நல்லா டவுட் இருக்கும், இந்த பிஸ்னஸ் இப்போ எடுத்து பண்ணால் லாஸ் ஆகுமா ஆகாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? அது கேன்சல். இது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள வந்த ரீசன் வந்து இதுதான். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 200-300% வந்து மார்ஜின் இருக்கும். 200-300%. அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்கன்னா 300 ரூபாய் எம்ஆர்பி போடலாம். 300 ரூபாய் எம்ஆர்பி. ஆமாம். இன்டூ அப்படியே 3 டைம்ஸ் போட்டு போய்க்கலாம். ஓகே. ஸோ மார்ஜின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் எங்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்க, ஸ்டாக்ல வந்து 1/3 சேல் பண்ணீங்கனாலே பிரேக் ஈவன், கண்டிப்பா லாஸ் ஆகாது. ரெண்டாவது விஷயம், எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் மினிமம் எல்லா பொருளுக்கும் 2 இயர்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் நம்ம கிட்ட 100 பீஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? மினிமம் 100 பீஸ். சே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, என்கிட்ட ஒரு 100 பீஸ் வாங்குறீங்க, சேல் பண்றோம், 2 வருஷம் கூடி 33 பீஸ் வித்ததுன்னா லாஸ் இல்ல. 33 பீஸ் வித்த லாஸ் இல்ல. லாஸ் இல்ல, முடிஞ்சது. சோ பிரேக் ஈவன். ஓகே, இவ்வளவுதான். இதை விட ஒரு லாஸ் ஆகாத ஒரு பிசினஸ் வந்து நான் பார்க்கல. நான் பார்க்கல. ஸோ அது அதே மாதிரி ஒரு 3 மந்த்ஸில் வந்து நம்ம அந்த 100 பீசஸ் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 300 பீசஸ் வாங்குறதுக்கான காசு இருக்கும். கண்டிப்பாக. மேபி ஒரு 100 பீசஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்டிங் எல்லாம் செலவு பண்ணாலும் திருப்பி டபுளாக ஆர்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்படியே காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். ஓகே. இப்போ நீங்கள் ஓன் பிராண்ட்னு சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்? ப்ரோ, ட்ரேட்மார்க் ஒன்று. ஓகே. ட்ரேட்மார்க் வாங்கணும், அதுவும் நம்ம ஆஃபீஸ்லேயே பீப்புள் இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செக் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு எங்கே போய் அலையணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே. ஸோ இது என்ன ரீசன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3rd-party person போய் கேட்டேன், அந்த மாதிரி ட்ரேட்மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. ஓகே. எல்லாம் போட்டு பிராண்டெல்லாம் ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் வருது, இந்த மாதிரி வேற ஒரு கம்பெனி இருக்கு, இவர் நினச்சா ஃபஸ்ட்டே செக் பண்ணி சொல்லியிருக்கலாம். செக் பண்ணிருக்கலாம், அது ஒரு காப்பிரைட் வருதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 40,000 ரூபாய் செலவு பண்ணி கடைசியில் வாங்கவும் முடியல. கண்டிப்பாக. ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணி சொல்லிடுறோம். ஓகே. ஏன்னா நம்ம கோர் கோல் வந்து இதுதான் பிஸ்னஸ். மற்ற இடத்துலலாம் எங்கேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகிடக்கூடாது, நம்ம பண்ண தப்பில் அடிபடக்கூடாது அப்படிங்கிறக்கான ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்க டேரெக்டாக விசிட் பண்ணி போகணும்னு ஆசைப்படுவாங்க. விசிட் பண்ணுறது பெட்டர். பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க சாம்பிளுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் தரீங்க? தரோம். ஸோ சாம்பிளிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட், அதாவது உங்கள் நீஷ்க்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சாம்பிள்ஸ் டெவலப் பண்ணியே தரும். டெவலப் பண்ணியே தரும். ஸோ நான் ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இதுதான் எல்லாத்துக்கும் பேரை மட்டும் மாற்றி அடிச்சு பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. ஓகே. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களோட எண்ட் ரெக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் பண்ணித்தரும். ஓகே. ஸோ அதுதான் வந்து கோர் கோலாக வச்சுருக்கேன். ஏன்னா இத்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் வந்து 10 பிராண்டில் இருக்கும். அது கஸ்டமருக்கும் நல்லா இருக்காது, நம்மகிட்ட வந்து வாங்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் பண்ணுறோம், தனித்தனியாக சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணித்தரும். ஓகே. கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை கேட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி. கரெக்ட். ஓகே பிரதர், இப்போ 1 மந்த்தில் என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதே மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி இங்கே வாங்கி நிறைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லிடுறீங்களா? ஓகே ப்ரோ, அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் சொல்கிறேன். இருக்கிறதுலே சின்ன லெவலில் பண்ணுறவரோட ஒரு ஸ்டோரியும் சொல்கிறேன், நம்மகிட்ட இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட்டாக பண்ணுறவங்களோட ஸ்டோரியும் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க, ஒரு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு இதுவும் சொல்லிடுறேன். லோவஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எக்ஸஸ் வரும், அது வெப்சைட்டில் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி சும்மா பக்கத்தில் வீட்டில் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவர் 1500 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மாசம் வந்து 30,000 நம்ம கிட்ட பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது இருக்கலையே சின்ன ஸ்டோரி. சின்ன ஸ்டோரி. ஓகே, வீக்லி வீக்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்குவாங்க. சரிங்க, சர்ப்ளஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போறாங்க. ஓகே, ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க, இது இருக்குங்களா எல்லாம் எடுத்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ சர்ப்ளஸ் 30,000 நம்மகிட்ட வாங்கிட்டு சேல் பண்ணுறாங்க. மினிமம் அவங்க வந்து இன்னொரு 30,000 ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஓகே, இது வந்து 1000 ரூபீஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1000 ரூபீஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு உங்களால் கொண்டு போக முடியுன்றது அவர் சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து லீஸ்ட். மிட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு டீச்சர். ஓகே, அவங்க வந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்ககிட்ட என்னன்னா ஆல்ரெடி வந்து பியூட்டி டிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு கஸ்டமர் பேஸ் இருந்தது. சரிங்க, ஸோ ஸ்டார்ட் பண்ணி மொதல் மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பில்லிங்கே வந்து 4.5 லட்சம் ஆச்சு. 4.5 லட்சம் என்னோட பில்லிங். ஸோ அவங்க பில்லிங் 11.5 லட்சம் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்டோரி. டாப் எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்தார், ஆல்ரெடி லைனுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, வேற ஒரு பிராண்டை எடுத்து செல் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ அவரோட மெயின் கன்ஸ்டன்ட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் வந்து இவர் கேட்குற பொருளை வந்து கொடுக்கறதில்ல, இது ஸ்டாக் அதிகமாக இருக்குன்னா அதை கூட தள்ளி விட்டுறது, புஷ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதனால நானே ஓனா போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் என்னோட எங்கிட்ட பில் பண்ணி எடுக்கிறது மட்டும் 7.5 to 8 lakhs வந்து பில் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ இதுதான் நம்மகிட்ட நடக்கக்கூடிய இது. இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், அதாவது எந்த ஒரு என்ன சொல்றாங்க, இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லைன்னா சின்னதாக ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஐடி கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட தான் டை அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாரு. கரெக்டாக 3 மாசம் ஆச்சு, 2 repeat வந்துருச்சு, 2 4 4 lakhs. சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ப்ராடக்ட் என்னை நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க, சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க சொன்ன விஷயங்களை பண்ணாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப் ஆயிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இங்க வந்து நம்ம ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க? ஸோ ப்ராடக்ட் செய்யறதுக்கு ட்ரைனிங் இருக்கு, செய்யறதுக்கு சொல்லித்தரும். இது ரெண்டு விதமா யூஸ் ஆகும். ஒன்னு ப்ராடக்ட்டை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஹாபியா வீட்டுல செய்யறோம், சின்னதா ஏதாவது பண்ணி பாக்குறோம் அப்படிங்கறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ட்ரைனிங் எவ்வளவு நாள் நடக்குது? 1-day ட்ரைனிங் ப்ரோ, 1-on-1 அவங்களுக்கு தனியா கிளாஸ் நடக்கும். ஓகே, கெமிஸ்ட் வந்து கூட சேர்ந்து கிளாஸ் எடுப்பாரு, இங்க செய்யற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சொல்லித்தரும். ஓகே, ஸோ இது எல்லாருக்கிட்ட உமனுக்கு மட்டும் இல்ல, இது நீங்க எந்த ஒரு என்ன ஒரு யூனிசெக்ஸ் யார் வேணா எடுத்து இந்த எடுத்து பண்ணலாம். ஆமா, உமன்ஸுக்கு மட்டும் இல்ல, இப்போ காலேஜ் போற யங்ஸ்டர்ஸ், காலேஜ் படிக்கிற பொண்ணு தாராளமா எடுத்து பண்ணலாம். காலேஜ் பசங்க எல்லாம் பண்றாங்க, செகண்ட் இயர் பையன் எல்லாம் பண்றோம், அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். யங்ஸ்டர் இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல அந்த வீடியோ பாக்குற ஹவுஸ்வைஃப் யாரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்க டவுட் இருக்கு உங்களுக்கு கால் பண்ணா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆபீஸ்ல நமக்கு கஸ்டமர் கேர் இருக்கு. சோ என்னன்னா கால்ஸ் ஃப்ளோ இன் கேஸ் நிறைய இருந்தது அப்படின்னா கால் வெயிட்டிங் நிறைய போகும். சரிங்க, பட் திருப்பி கால் பண்ணிடுவாங்க, இல்ல மெசேஜ் பண்ணாலுமே அட்ரஸ் பண்ணிக்குவாங்க, அட்ரஸ் பண்ணி கொடுத்துடலாம். சோ ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பாத்துடலாங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பியர்ஸ் மாதிரி சோப் வந்து பண்ணுற அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க? ஸோ சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆன சோப்பு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பக்கெட்ஸில் எடுத்து மோல்டில் போர் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே பிரதர், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பல்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க மேக்ஸிமம்னா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 சோப்ஸ் பண்ணியிருக்கோம். 10,000 சோப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸும் ஆர்டர் பண்ணால் நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா 1 month டைம் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைனிங் எல்லாம் பண்ணி வரதுக்கு டைம் ஆயிரும். செகண்ட் டைம்லேருந்து 15 days, ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்தது எடுக்க முடியாது. ஸோ 15 days டைம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த டிசைனிங் சொல்லிடுறீங்களா, அதை பற்றி? ஆமாம், ஸோ டிசைனிங் வந்து இங்கேயே பண்ணித்தரோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண டிசைன்ஸோட போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. ஸோ சும்மா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸோடது இருக்குது, நான் அதுக்கான சாஃப்ட் காப்பி இமேஜஸும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணுற பிராண்ட்ஸு, ப்ரொடக்ஷன் பண்ணுற பிராண்ட்ஸ், டிசைன்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸுக்கும் பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், பேக்கேஜிங் டிசைன் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்கும் பண்ணித்தரோம். ஓ, ஆல்ரெடி ப்ராடக்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பிராண்டில் எனக்கு டிசைன் மட்டும் வேணாலும் நீங்கள் பண்ணி. ஆமாம், இது ஜென்ரலி என்ன, நாங்கள் டிசைன் வந்து ஒரு பிரிண்டிங் சென்டரில் போய் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் தான் டிசைன் பண்ணி பழக்கம் இருக்கும். ஆமாம், பேக்கேஜிங் டிசைனுக்குன்னு ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான டிசைன் போனீங்கன்னா 40,000-50,000 பில் எழுதுவாங்க. கண்டிப்பாக 1000 ரூபா. ஸோ அதை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வெளியே நிறைய
மேனுஃபேக்சரிங் வீடியோ பார்த்துக்கலாம். பட் இவங்ககிட்ட வந்து நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது உமன்ஸுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே ப்ரோ, இப்போது நம்ம இங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரூஃப் பண்ணதா, இப்போ எந்த சைட் எஃபெக்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபைட் ஆனது? ப்ரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் லேப் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டுக்கே வரும். மார்க்கெட்டுக்கு வரும். இங்கே 4 கெமிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. ஸோ R&D ரெண்டு பேர் கண்டினியூஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் எல்லாம் கெமிஸ்டோட இதில் தான் போகுது. ISO சர்டிஃபைடு, GMP சர்டிஃபைடு. ஓகே பிரதர், ஓகே. ஸோ என்னென்ன பண்ணுறோம், என்ன ஏரியாஸ் அப்படிங்கிறது மட்டும் காமிச்சிடறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ரொடாமெண்ட்லி ஷாம்பூ, மெல்ட் அண்ட் போர் சோப்பு, அதாவது பியர்ஸ் மாதிரியான இருக்கிற சோப்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற மிஷினு. இதுக்கு அடுத்தது வந்து ஆயில் சோப்பு, ஸோ கோல்டு ப்ராசஸ் சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல், பிளாக்காக போட்டு கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ எடுத்து அந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியாது, ஒரு 30 days வந்து காயணும். ஸோ அதுக்காக எல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கோம். அண்டு பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணுறோம். ஸோ ராப்பிங் ஆகட்டும், பாக்ஸ் போடுறது, சோப்புக்கான இதெல்லாமே இங்கே தான் நடக்கும். களத்தில் இறங்கிட்டார், அவரையும் கவர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸு. ஸோ எல்லாமே, ஸோ இது வந்து டிஷ் வாஷ் லிக்விட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒரு ஜாப் கார்டு இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அண்ட் ஹோட்டலுக்கு போகிற சின்ன பேக்கிங், ஹோட்டல் சோப்ஸு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் செக்ஷன். ஸோ ப்ராடக்ட்டுக்கு ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே இங்கே தான் பண்ணுறோம். ஸோ இங்கே எல்லாமே அது தான் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்தது டேம்பர் ப்ரூஃப் சீலிங். ஸோ இந்த மாதிரியான ஃபினிஷிங் பண்ணுறது ப்ராடக்ட்டுக்கு மேலே. ஸோ அந்த கவர் போட்டு ஷ்ரிங்க்கு டனலில் உள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஷ்ரிங்க் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா QC டெஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்பேச் ஏரியாவுக்கு போயிடும். ஸோ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ மேலே ஒரு கவரோடு ஃபினிஷ் ஆகி வந்திருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே பாக்ஸஸ் வரும், வரதை போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஏரியா. ஸோ பிரிண்டட் பாக்ஸஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். ஸோ இதுக்கு அடுத்ததும் வந்து செக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். நமக்கு இப்போ தான் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால கொஞ்சம் எல்லாம் திங்ஸ் நிறைய பக்கம் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்ஸ் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ மெஷின்ஸ் அங்கே இருக்குது, அடுத்தது ஸ்டெப் பண்ணி ரெடி பண்ணோம். ஹேர்பல் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான இடம். ஸோ இங்கே வந்து ஒர்க் ஷாப் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸ், லோஷன்ஸ் எல்லாம் வந்து செய்கிற இடம். ஸோ இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இது பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டோர். ஸோ பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்கு. ஒரு சில பிராண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஓன் பிராண்டு இதெல்லாம் வந்து இங்கேருந்தே ஷிப் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ண ஸ்டாக் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஸ்டோர். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்குது. கீழே வந்து ஃப்ராக்ரன்சஸ் லெஃப்ட், அதெல்லாமே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு அதெல்லாம் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்துருது. கிஃப்ட் பாக்ஸஸ், ஸோ அன்பாக்சிங்க்கு சரி, கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிராண்டிங்கோடு பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் டு எண்டு இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லுமே நம்ம என்ன பிராண்டுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள ஃபினிஷிங் இருக்கும், இதில் ஃபோம் கட் அவுட்ஸு இதுவுமே வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டோட ஃபினிஷ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யூடியூபர்ஸ்க்கு அன்பாக்சிங் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இதுக்கு அப்படியே போகலாம் முன்னாடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் டீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் டிசைன் இதெல்லாம் பண்ணுறது. அந்த சைடு கேபின்ஸ் வந்து இஸ் இன் ப்ராக்ரெஸ். ஸோ கிளைண்ட்ஸ்ட்டு வந்தால் பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த கேபின்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் நம்ம கம்பெனி. ஓகே பிரதர், இப்போது நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு டீட்டெயிலாக காமிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக இதுலேயே அவங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். இருந்தாலும் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவீங்களா? நீட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ நமக்கு 4 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. சரி. ஸோ ஆஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கால் ஃப்ளோ அதிகமாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி கால்ஸ் பிக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே. அது என்ன சொல்கிறதுங்க, அந்த டேக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்துடும். இன்கேஸ் பிக் பண்ணலைனாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு விட்ருங்க, நான் அதை பர்சனலாகவே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ குயிக்கான ரெஸ்பான்ஸ் வந்து என்ஷோர் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி டீலர்ஷிப்லாம் எடுத்து பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஓகே. ஸோ டீலர்ஷிப் யார் இருந்தாலும் எடுத்து பண்ணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம்.
ப்ரோ விசிட் பண்ணுறது தான் பெட்டருங்க ப்ரதர் ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா இது ஸ்டெப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ டைரெக்டாக ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன எது பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், ரீசெண்டாக தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாஷிங் லிக்விடுக்காக பாட்டில் கொண்டு வந்திருக்கோம், சாம்பிள்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம என்னென்னா மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கு. கொண்டு வரலான்ட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேலரி வச்சு கண்டிப்பாக ரன் பண்ணவே முடியாது. அதனால் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். மெயினான விஷயம் வந்து பெருசாக உங்களுக்கு லாஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, எப்படி பண்ணணும், எப்படி கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாரு. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா அவரோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்தாரு, நீங்கள் கால் பண்ணி என்ன டவுட்ஸ் வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.